டேய் லெஃப்ட்ரா 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 ஆ எனிமி போகிறான் பார் எனிமி போகிறான் பார் ச்சே பேக்லிஸ் விட்டான் தூங்கலாம் போடுவோம் நேரத்தில் இங்க என்ன சத்தம் எங்க இருந்து இந்த ரூம்ல தான் இருக்கும் ஓ ஜனாலா கரெக்டாக தானே சாத்தியிருந்தோம் அப்புறம் எப்படி வா ஓகே இப்போ நீ மதியம் தூங்குவோம் அப்போ இப்போ தானே சாத்திட்டு வந்தோம் மறுபடியும்மா சே தூக்கமே போச்சு வெளியே என்ன அவ்வளோ தான் அடிக்குது இல்லையா நாக்கு இது உடஞ்சிருக்கோ பரவாயில்ல தூங்குவோம் கரண்ட் வேறு கட் ஆகுது நான் பார்த்தது என்ன ஐயோ போய் பார்ப்போம் என்ன ஒன்றுமே இல்லை பிரம்மா டேய் சத்தியநாதா வீட்டுக்கு வாடா நான் வீட்டு ஆப்போசிட்டில் தான் மச்சான் குடியிருக்கேன் மச்சான் கிரில் வாங்கி வச்சிருக்கேன்டா ஆ உடனே வரேன் மச்சான் ஆ ஓகேடா வாடா இவன்கிட்ட உண்மை சொல்லலாமா வேணாமா சொன்னால் கலாய்ப்பானே இன்னும் யாரையும் காணும் மச்சான் கிரில்லு ரெடியா ஆ வா வா ரெடி ரெடி போடா மச்சானுக்கு திடீர்னு பாசம் வந்துருச்சு கிரில்லு எங்க கிரில்லு தானே இப்போதான் சாப்பிட்டு உள்ளே போனேன் போ கக்கூசு ஏமாத்திட்டே மச்சான் போடா மச்சான் கிரில்லே வேணாம் சரி வா லைட் ஆஃப் பண்ணுவா வா மச்சான் லைட் ஆஃப் பண்ணுறா நானே பீதியில் இருக்கேன் மூடிட்டு தூங்கு சரியா சரி போடா த்ரிஷா அனுஷ்கா எரும மாடே வயிற்றில் அடிச்சிட்டேடா ஸ்டே அலர்ட் கெட் டு தி சேஃப் ஜோன் பப்ஜி பைத்தியமே வயிற்றில் வேற அடிச்சிட்டான் வயிற்று வேற கலக்குதே There can be only one winner. Let's go. பண்ணாட நாய் கனவுலேன்னு விளையாண்டுருக்கு ஐயோ அம்மா எனிமி சகட் ஸ்டே அலர்ட் லெட்ஸ் கோ அப்பா இப்போ தாண்டா அப்பா மனப்பிரமம் போல ஓடிடுறா நாதா தடிமாடு மச்சான் கர்ப்பாம்பூச்சி மேலே விழுந்துச்சுடா அதான்டா ஓடி வந்துட்டேன்
கருப்பான் பூச்சியா? ஆ ஆ உனக்குமா? சரி நீ வா மச்சான் படுக்கலாம். சரிடா, உண்மையை சொன்னால் கலாய்ப்பான், தூங்கிடுவோம். சத்தினதா? ம் மச்சான். டேய் டேய், நானே வந்துட்டேன். அது சத்தம் கேட்குதுடா. ஆ நீ சத்தம் கேட்குதுடா. நீ ஏண்டா நீ வேற வா, போலாமா? சின்ன வயசுல ஷேடோ கான் பார்த்த நினைப்பிலே இருக்கேன். நான் இருக்கேன், பயப்படாதரா. வா. ஓ மை காட். டேய் டவுசர், மறுபடியும் கேக்குதுடா. அது நான் லாக் போட மாட்டேன் மச்சான். வா வா. மறுபடியுமா மச்சான்? பயப்படாம வா. மனதைரியம் தான் மனுஷனுக்கு முக்கியம். என்ன மாதிரி இருக்க பழகிக்கோடா. இங்கிட்ட பார், தாப்பால் தான் லூசா இருக்கு. இப்ப கூட்ட போறேன், அவ்வளவுதான். பக்கத்துல பாரு. வாட் மச்சான்? பக்கத்துல பாரு. கேரே, ஏய் பக்கத்துல பாரு. ஜன்னல சாத்திட்டோம். வெளியிடட்டும். அடிக்கிற சத்தியனால இந்த சத்தம் போட்டா அடி வாங்குறப்ப என்ன வழி ஒழிச்சிருக்கும் முதுகுலிக்குதுடா. அப்ப நீ தான் அடி வாங்கினியடா. ஐயோ, திருப்பியும் கரண்ட் போயிருச்சு மச்சான். மச்சான் பக்கத்துல தானே இருக்க. மச்சான் மனம் தைரியம் தான்டா மனுஷனுக்கு முக்கியம். கலாய்க்கிற நேரமாடா இது. மச்சான் திடீர்லாம் லைட் தெரியுதா? இங்க மட்டும்தான்டா இல்ல. மச்சான் வாடா, பெட்ரூம் போயிடலாம். போய் பதுங்கிடலாம்டா. வா மச்சான். 1 2 வாடா வாடா வாடா. த்ரீயே சொல்லலையடா. துரோகி துரோகி துரோகி. மச்சான் நீங்க வேற இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. ஒரு சேஃப்டிக்கு தான்டா. இப்போ என்னடா பண்றது மச்சான்? அப்படியே எட்டி பாரு. மச்சான் யாரும் இல்லடா. நல்லா பாரா. டேய் யாரும் இல்ல மச்சான். ஏய் ஒழுங்கா பாரா. சேர்ந்து பாப்போமா? ம், ரெடி. மச்சான் ஓடி வாடா, ஓடி வாடா, ஓடா. ஏய் நான் செவனேன்னு வீட்ல இருந்தேன்டா. என்ன ஏண்டா அந்த பேய்கிட்ட மாட்டி விட்ட? மச்சான் எனக்கு என்னடா தெரியும், என்ன மட்டும் தனியா போய் சாக சொல்றடா. அதான்டா உன்னையும் துணி கூப்பிட்டேன். போடா. ரொம்ப யோக்கியம், கிரில்லு தானே ஆட்டிட்டு வந்த. சரி இப்ப என்னடா பண்றது? நீ தான் நிறைய ஐடியா வச்சிருப்பிய, ஏதாச்சும் செய்ய. மச்சான் நம்ம நிறைய காஞ்சன படம் பார்த்துருக்கோம். ஆமா மச்சான், மூணு பார்த்துட்டேன். நானும் மூணு தாண்டா பார்த்தேன். சரி சொல்லு. நேரா பேய்கிட்ட போறோம். அதுகிட்ட போய் உனக்கு என்ன வேணும் ஏதாச்சும் சொல்லு, கேட்போம். ஃபிளாஷ்பேக் இருந்தா ஃபிளாஷ்பேக்கையும் கேட்போம், அதுவே காப்பாத்திரும். ஆ தூ வா போலாம். நீ போ வாடா வாடா. நீ போடா டே, வாடா வா போ. மக்கியா யாராச்சும் இருக்காங்களான்னு பாடுறான். ஏய் மச்சான் என்னடா தானா சாத்துது? டேய் அங்க தான் இருக்கு. அப்போ அங்கேயும் நம்ம தானே இருந்தோம். பரவாயில்ல போடா மச்சான், கிச்சனுக்குள்ள போய்க்கலாம்டா. எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றதே இருக்காதுடா, பேசாம வாடா. மச்சான் இரு. இருக்கீங்களா? ஒரு ஃப்ளோர்ல வந்துருச்சு வாடா.
பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. யாராச்சும் இருக்கீங்களா? நீ ஒரு ஆம்பளை பேர் தான், இப்ப வா. செத்தண்டா, ரெண்டாவது என்னால தாங்க முடியாதா? டேய் வாடா. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க. ஐயோ, கதவர திறக்க மாட்டேங்குதே. சார் சார், ஐயோ நிற்கிதே. திரும்பி நிற்கிதே. மக்கியா மக்கியா, என்னடா ஜில்லா இன்ட்ரோலாம் கொடுத்து வந்தியடா. செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு போல. மச்சான் மச்சான், டேய் டேய், என்னடா ஆச்சு? காட்டிடுச்சுடா காட்டிடுச்சா? ஆமாடா. சரிவா, உள்ள போன அங்கே போலவா? விட்றா கை, விட்றா. இறா கைய. மச்சான் இறா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், தெரிஞ்சாகணும். ஆ ஐயோ, தேர்ட் ரவுண்டுக்கு ரெடி பண்ணிட்டானே. ஐயோ, காத்து வேற அடிக்குதே. வந்துட்டான் 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 வந்துட்டான். வந்துருச்சுடா, அடி வந்துருச்சுடா. என் பேரு பூபேஷ். என்ன உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களையும் எனக்கு நல்லா தெரியும். என் சாவுக்கு நீங்க காரணம் கிடையாது, ஆனாலும் ஒரு வகையில நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க. கதைய சொல்றேன் கேளுங்க. மச்சான், வாழ்க்கையே பிடிக்கலடா. உனக்கு என்ன மச்சான், ஜாலியாக கொழுக்கு முழுக்குன்னு இருக்க. கேர்ள்ஸுக்கெலாம் உன்ன பிடிக்கும். டேய் ஏன்டா நீ வேற? எனக்கு ஒரு ஆர்1 ஃபைவ்ல போகணும். சத்தியமா சொல்றேன், இவன் யாருன்னு தெரியாது. அவனை பாரு, அவன் எவ்வளோ அழகா ஜாலியாக அவன் லவர் கூட பேசிட்டு போறான். சே போடா. உனக்கு ஏன்டா வயிறு இது இப்படி? இந்த லவர் கூட பேசிட்டு போறவங்களா விழுந்து செத்து போயிடணும் மச்சான். இது மொரட்டு சிங்கிள் சாபண்டா. ஏகோ துப்புனாலும் தொடச்சு போண்டா மச்சான். அங்க பாரு, நீங்க விட்ட சாபத்துல நான் போய் சேர்ந்துட்டேன். என்னடா நீ சாபம் விட்டதெல்லாம் அப்படியே நடக்குது. ஐயோ, ஆம்புலன்ஸ் கால் பண்றேன்டா. மச்சான், உன் சாபம் பழிச்சிருச்சுரா. ஆ, கால் பண்றா. ஹலோ, வாவுசி நகரில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். மச்சான், இங்கே இருக்க வேணாம், ஓடிலாம் வா. உங்களை நான் தப்பு சொல்லல, நீங்கள் எனக்கு நல்லது தான் பண்ணீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் என் ஆள் கூட ஃபோன் பேசல. ஐபிஎல்ல என் டீம் தோத்துருச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது? கேளு மச்சான், நாங்கள் நடந்தாலும் போயிட்டு இருந்தோம். செவனேன்னு போயிட்டு இருந்தேன், என்ன பிடிச்சி இப்படி இழுத்து விட்டுட்டு. பயமா இருக்குல்ல, சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே பேசிக்கா நான் ஒரு ஆர்சிபி ஃபேன். வருஷம் வருஷம் நாங்க தோக்குறதும் அதை மத்தவங்க பார்த்து சிரிக்கிறதும் நாங்க கோலிடான்னு சொல்றது எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. கடந்த 2 வருஷமா பாயிண்ட்ஸ் டேபிள்ல நாங்க கடைசியிலேயே இருக்கோம். எத்தனை வருஷம் தான் ஈசாலா கப்னே சொல்றது. இன்னைக்காவது ஒரு நாள் ஈசாலா கப் நம்மதேன்னு சொல்ல மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்கு. எப்போ ஆர்சிபி ஜெயிச்சு விராட் கோலி கையில் கப்பு போதோ அன்னைக்கு தான் என் ஆத்மா சாந்தி அடையும். அது வரைக்கும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். ஈசாலா கப் நமதே. என்னது,
ஆர்சிபி ஜெயிக்கணுமா? போடா பேயே. ஒரு நிமிஷம் சார், உன்னை ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, எத்தனை ஜென்மம் நீங்க பேய வந்தாலும் ஆர்சிபி ஜெயிக்காது. எங்களை விட்டுருங்க சார். இல்ல, ஜெயிச்சே ஆகணும். ஈசாலா கப் நமதே கோலிடா. ஒரு வழியா தப்புச்சிட்டா. வா மச்சான், போலாம். மச்சான், என் போனை மறந்துட்டேன்டா. ஆ, பே வீட்லயே இருக்குடா. டேய் போடா, அது சரியான ஈசாலா கோஸ்டரா, விடுற ஆள. ஐ, இன்னொரு ஆர்சிபி ஃபேன். தோ வந்துட்டேன். ஈசாலா கப் நமதே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது, அன்று சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே, நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே.